எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. ஏன்னா சங்கர் கூப்பிடுறாரு. சரி, 10 டிக்கெட் வேணுங்க வாங்க அப்படின்னு நல்ல ஒரு இடமெல்லாம் போட்டு கொடுத்தாரு. பார்த்தேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் டேரக்ட் பண்ண வேண்டாம் சார். சார் ரிவ்யூ பண்ணுறது 1000 பண்ணுவான், அதில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஷார்ட் யாராவது எடுக்க முடியுமா? அதுக்கு அடுத்த இயக்குநர்களே வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க படங்கள் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டுமே. இளைஞர்கள் வரணும், இவரே பண்ண முடியுமா? எனக்கு அவர் மேலே அவர் நல்ல அபிப்பிராயம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், அவர் பேசுவாரா மாட்டாரா? அரசியலுக்கு போயிருக்கீங்களே, நீங்கள் நல்லவர், ஆனால் உங்களை சுற்றி எப்படி பார்த்து தெரியாது. டெல்லி கணேஷ் சார் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, அவர் பேச நாம் கேட்க நிறைய இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம. வணக்கம் கமல் சார். கூட உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சார். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியன் 2 படம் வந்தது, ரிலீஸ் ஆச்சு. அப்போ முதல்ல படம் கதை ஆரம்பிக்கிறதே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம். படம் பார்க்கும்போது முதல் அரெஸ்ட்டே உங்களை பண்ணுற மாதிரியான விஷயங்களில் தான் இருக்கும். எப்படி இருந்தது சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் சங்கர் வேற, எப்படி இருந்தது ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, ஆனந்தம் ரெண்டும். ஏன்னா சங்கர் கூப்பிடுறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, சார் டேரக்டர் சங்கர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் வர முடியுமா? அந்த டேரக்டரை வரேங்கிறாரு. ஐயோ, அவர் ஏன் வீட்டுக்கு வர? நான் வரேன். நீ போனேன், கீழே இறங்கி வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டு போய் உட்கார வச்சு, பையன் வந்திருந்தான், அவனும் உட்காந்தான். இதில் ஒரு ரோல் இருக்கு சார், கொஞ்சம் போய் கீழே இறங்குது, அது எனக்கு யார் மனசில் வரல உங்களை தவிர, நீங்கள் பண்ணுறீங்களா? நிச்சயமாக பண்ணுறேன் சார். எப்போ உங்கள் மனசில் நான் தான் பண்ணணும்னு தோணிடுச்சோ, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ வில் டு இட். ஓகே, தேங்க்யூ, நான் கால் ஷீட்லாம் தரேன், நான் பண்ணுவோம். ஓகே, வேறு முத படம் இதுதான் சார் கூட பண்ணுறேன். சங்கர் சார், நான் ஒரு ஜென்டில்மேன் படத்தில் நான் பண்ண வேண்டியது, அந்த புரொடக்ஷன் மேனேஜர் கொஞ்சம் குழப்படி போயிட்டான். ஓகே, அதனால் சான்ஸ் போயிடுது. ஆமாம், தெரியும் எனக்கு, அது அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன், அது போதும் சார் அப்படின்னேன். சரி கணேஷ் பாப்பா அப்படின்னாரு. வந்துட்டேன். அதே மாதிரி கமலையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், அவர் அரசியலுக்குலாம் சேர்ந்ததுக்கப்புறம் டச் இல்லை, அப்படியே பார்த்தேன். எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், அவர் பேசுவாரா மாட்டாரா, என்ன பண்ணேன்னு இப்போ ஷாம இருந்தேன். அப்புறம் அவர் வந்தார். ஆஸ் யூஷுவல், எப்போ மாறாமல் எப்படி முந்தைய படங்களாரோ அதே மாதிரி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. ரைட், பார்ப்போம். முதல் ஷார்ட்டே அவர் கூட தான் எடுத்தாங்க, நல்லா பண்ணோம். அப்புறம் கேப் கிடைக்கும், ஒரு கலைக்கு உள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சார் உங்க கூட பேசணும் பயமாக இருக்கு, நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்க. அரசியலுக்கு போயிருக்கீங்களே, நீங்கள் நல்லவர், சரி, நீங்கள் சுத்தமானவர், சரி, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்து தெரியாது, அதனால் உங்கள் பேர் ரிப்பேர் ஆகிடாதா அப்படின்னு. இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க, இந்த கட்சியில் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. ஓ, எல்லாருமே நல்ல பீப்புள், கட்சிக்காக உழைப்பாங்களே தவிர கட்சியில் கை வைக்க மாட்டாங்க, காசு கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மக்களை தான் நான் வச்சுருக்கேன். அப்படிலாம் பயம் இல்லை சார், தைரியமாக பண்ணலாம். ஆமாம், சரி பார்ப்போம் அப்படின்னா. அது மாதிரி நான் பேசும்போது ரொம்ப நல்ல மனம் விட்டு பேசினேன், நல்லா இருந்தது. ஆமாம். இந்தியன் 2 தியேட்டரில் பார்த்தீங்களா சார்? ஆ, படம் வந்த படம் தியேட்டரில் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இல்லைனா எந்த படத்தையும் தியேட்டர்லேயும் பார்க்க மாட்டேன். எந்த படமும் பார்க்க இதுவரையும் பார்த்தது இல்லை. தசாவதாரம் ஒரு படம் தான் கேஎஸ் ரவிக்குமார் கூப்பிட்டு இருந்தேன், சார் தசாவதாரம் நான் டேரக்ட் பண்ணியிருக்கேன், அந்த படம் இங்கே போடுறேன்,
நீங்கள் வருவீங்களா சார்? வரேன் சார். நீங்கள் இருக்கீங்க, கமல் இருக்கீங்க, யார்? நான் வரேன். எத்தனை டிக்கெட் வேணும்? 10 டிக்கெட் வேணும் சார். எங்கள் வீட்டில் எல்லோரும் கமல் ஃபேன். சரி, 10 டிக்கெட் வேணும். வாங்க அப்படின்னா நல்ல ஒரு இடமெல்லாம் போட்டு கொடுத்தாரு. பார்த்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் டேரக்ட் பண்ண வேண்டாம் சார். அவ்வளோ பண்ணிட்டீங்க இந்த படத்தில். எவ்வளோ கஷ்டமான கேரக்டர் டெவலப் ஆகிட்டீங்க. அது இது பா ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஆமாம், படம் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த கவல் நாய்க்கு சொல்ல வேண்டாம், நல்லா இருந்தது அப்படின்னு. ஓகே, கிடைச்சினாலும் அந்த மாதிரி கமலுக்கு நமக்கு உள்ள பந்தங்கள் தான். இப்பவும் நல்லா பேசுவேன். அதெல்லாம் நான் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். பேசுவாங்களோ சின்னவங்களை வந்து, பெரியவங்களை வந்து பேசுவாங்களோ மாட்டாங்களோ. கமல் அப்படி இல்லை. நான் பேசணும்னு நினச்சா டைமண்ட் பம்பை ஃபோன் பண்ணுவேன். தலைவரே, சார் கூட பேசணும் அப்படியா? நான் கேட்டு சொல்கிறேன் இப்போ. தேங்க்யூ வந்து போய் பார்த்தா அப்படி சொல்லுவேன். அந்தளவுக்கு பேசிட்டு இருப்பாரா சார்? சங்கர் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சொல்கிறாங்க இந்த படம் இந்தியன் 2 ஒரு மிக்சடு ரிவ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சங்கர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்களா சார்? ரிவ்யூ பண்ணுற 1000 பண்ணுவோம். அதில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஷார்ட் யாராவது எடுக்க முடியுமா? இந்தியன் பாட்டுன்னு அந்த ஆக்ஷன் பேக்கில் அது எங்கே லேக் ஆகுதோ என்ன தெரியல. இடம் சொல்ல நான் படம் பார்க்கல. ஆனால் எனக்கு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு அந்த ஷார்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக எனக்கு தெரியும் சங்கரை பற்றி. அது நல்லா வரலன்னு விட மாட்டாரு. நாளைக்கு எடுத்துக்கலாம் சார் பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைரக்டர், நல்ல நடிகர் கமல், நல்ல சப்ஜெக்டு, லஞ்சம் ஆகக்கூடாதுன்னு. இது என்ன விமர்சனம் வேண்டி இருக்குது? விமர்சனம் யார் வேணாலும் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் விமர்சனம் பண்ணுற ஒன்றால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி வெரி ஷார்ட் ஃபிலிம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், யூ கேன் டாக். வென் யூ கேனால் டூ எனி திங், சிம்பிளி விமர்சனம் தான் யார் வேணாலும். நாங்களும் எழுதலாம். ஏண்டா இந்த படத்தில் நடிச்சுன்னு வருத்தமாக இருக்குது, நான் பாதியிலே போயிட்டேன். போ, உன்னை யார் வேண்டாம்னா, நீ பாதியில் போனதுனால படத்தோட கலெக்ஷன் கம்மியாச்சா? மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்களே, அந்த விமர்சனம் நான் ஒத்துக்க மாட்டேன். கமல்ரவால் நல்ல ஐபிரேட்லாம் எடுக்கிறாங்க எல்லாம். ஆமாம், சங்கருமே இனிமேல் சங்கர் எரா க்ளோஸ்டு, அடுத்து அடுத்து உள்ள டேரக்டர்ஸ்க்கான காலம் இது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சங்கர் யாரா க்ளோஸ்டு, இனிமேல் அவருடைய படங்கள் மேலோங்கிறது கஷ்டம், அதுக்கு அடுத்த இயக்குநர்களே வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க படங்கள் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டுமே. சங்கர் ஒன்றும் சொல்லி என் படம் தான் ஜெயிக்கணும், நான் தான் வருவேன், எனக்கு அப்புறம் யார் வரக்கூடாது சொன்னார் எங்கேயாவது சார். அவர் பாட்டு பண்ணுவார், நீ பாட்டு பண்ணுங்க. இளைஞர்கள் வரணும், இவரே பண்ண முடியுமா? பல இளைஞர்கள் வரணும், வந்து நிறுவிங்க. இப்ப ப்ரூவ் ஓகே, அதை பாராட்ட வர தவிர அதை பற்றி பொறாமல் இனிமே என்ன அவருக்கு பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணியாச்சு, நிறைய பண்ணியாச்சு. அப்பப்பா ரஜினி வச்சு படம், கமலை வச்சு படம், விக்ரம் வச்சு படம், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிட்டார். அதனால் அவர் சின்னவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கோ அவங்க காலம் வந்துருமோனா, காலம் வரும். ஒரு காலத்து ஒருத்தர் இருந்தால் அடுத்த காலத்து இன்னொருத்தம் இல்லையா, அது மாதிரி வரும், மாறிக்கிட்டே வரும். அதனால் அதை பாராட்டப்பட வேண்டியது அவ்வளோதான். லவ் டுடே படம் சார், உங்கள் கதாபாத்திரம் சத்யராஜ் சார் பண்ணார். ஆமாம், நீங்கள் அது ரிலேட்டடாக இது நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லன்ற விஷயங்கள்லாம் சொன்னோன்னே, பிரதீப் ரங்கநாதன் சார் எதுவும் பதில் சொன்னாரா உங்களுக்கு அது சம்மந்தமாக? இல்லை இல்லை இல்லை. எனக்கு அவர் வேலை அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த ரோலை எதிர்பார்க்குறேன். ஏதோ ஷார்ட் பண்ணி வந்து கூப்பிட்டாரு, பண்ணேன், அதோட ஓகே. அப்புறம் படம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் பிஸ்னஸ் ஆகும், மார்க்கெட்டிங். அதுக்கு சத்யராஜ் போட்டு, சத்யராஜ் வில் டூ பெட்டர், நல்ல நடிகர். அண்ட் அவர் பேசிக்கிட்டு வந்து எல்லா கேரக்டருக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஐயங்காருக்கும் பொருந்தும், ஐயருக்கும் பொருந்தும்,
எல்லாத்துக்கும் பொருந்தும். நல்லா பண்ணியிருந்தார். நான் வந்து சொன்னேன், எல்லாம் பண்ணிட்டு வேண்டாம், எங்களை ஒரு வார்த்தை இதை பண்ணியிருக்கேன், பூஜைக்கு நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷப்பட்டுருப்பேன். என்னமோ ஒரு கூப்பிடல, பரவாயில்ல, இவ்வளோ தான் சொன்னேன். ஆனால் மீடியாக்காரங்களாம் பேசி வைக்கிட்டாங்க. ஓகே, அதில் கொஞ்சம் வருத்தப்பட்டார். நம்மெல்லாம் ஒன்றும் வராது. இப்போ ஒரு நிலைக்கு எங்கேயோ போயிட்டார், அதெல்லாம் என்ன பண்ண முடியும். சினிமாவில் இதெல்லாம் சகஜம். இந்த காதில் வைன்னு இந்த காதில் விட்டுறணும், அவ்வளோதான். அப்போ தான் வி கேன் சக்சீடு. இதை மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுன்னு அறிஞ்சிருக்க கூடாது. சார், இரும்பு திரையில வந்து விஷால் சார் கூட உங்களுக்கு நல்ல காம்பினேஷனும் கூட. ஆமா, எப்படி இருந்துச்சு சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா இப்ப நீங்க பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, மணிரத்னம், சங்கர், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப புதுமுக இயக்குநர்கள்ட்டையும் நீங்க ஒரு வாண்டடான ஆர்டிஸ்டா இருக்கீங்க, அது முக்கியமான ரோல் கொடுக்குறாங்க. இரும்பு திரை எப்படி இருந்தது? நல்லா பண்ணாரு அவரு டைரக்டர். டூல கூட பையன் நடிக்கிறாருல்ல, டூல, இரும்பு திரை டூல பையன் நடிக்கிறாரோ? இல்ல, இரும்பு திரை டூவே எடுக்கலையா? எடுக்கல. விக்ரம்ல பண்ணார். ஓகே ஓகே. அப்புறம் அவருடைய இன்னொரு படம், விஷாலுடைய படம், அதில் பண்ணார், வில்லனாக பண்ணார். ஓகே. இப்போ வந்து இந்த ரஜினி சாருடைய பொண்ணு ஒரு வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க, அதில் பண்ணிட்டுருக்காரு. ஓகே. அது வந்து என்ன, நல்ல மார்க்கெட் வரும், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காருன்னு கேள் சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ஹோப்பிங் டு கெட் தேட். பிஎஸ் மித்ரன் டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா பண்ணார் சார், ரொம்ப அருமையாக பண்ணார். அவர் வந்து உங்கள் விஷயத்துக்கு விட பண்ணுறார். டெல்லி கணேஷ் பாணி, விஷால் பாணி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கேரக்டருக்கு என்ன பாணி வேணுமோ அதுதான். ஆமாம். அதனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அந்த எனக்கு பையனுக்கு கோவம் வந்து செல்ல வந்து அப்பா கோவத்துக்கெல்லாம் அடிச்சிருவேன், அழிச்சிருவேன்னு சொன்னோடனே முகம் மாறும். போயிருங்க, நீக்காதீங்க, போயிருங்க அப்படிமேன். நான் உடனே திரைக்குள்ளே போட்டு அப்படி போவேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க சார், அவரையே பார்த்துட்டுருங்க, அப்பா அழிச்சிருவேன், நிற்காதீங்க, போங்க, போங்கப்பா, அப்படியே போக பண்ணி வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. அது அவர் சொன்னது தான், நல்லா இப்போ கிளிக் ஆச்சு அது. அந்த இடம் ரொம்ப அருமையாக பண்ணார், ஒர்க் ஆச்சு. ஆமாம், ரொம்ப, அதாவது ஒரு டேரக்டருக்கு என்ன வேணா கான்ஃபிடென்ஸ் வேணும், நம்பிக்கை வேணும், அது அவர்கிட்ட நிறைய இருந்தது, ஈஸியாக பண்ணார். ஆமாம், அது விஜய்க்கு பிடிக்கல, என்ன கேட்டாங்க, என்ன வேண்டாம் சார். விஜய் அரசியலுக்கு வருகிறார், உங்களுடைய பார்வை சார்? யாரோ கண்டவெல்லாம் அரசியல். டேஸ்ட் டெய்லி.